டாடிடா ஏங்கடா வயித்துல அடிக்கிறா வலிக்குது நான் இப்ப இருக்க காண்டுக்கு எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு என்ன நல்ல வாயில ஒருத்தர் இருக்கு மாமா வேலையை பார்க்க வந்திருக்கேன் இங்க ஏற்கனவே நாங்க சேர்ந்தாடா இருக்கோம் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி வந்து பிராங்கு ஓட்டரியில என் வாழ்க்கையில ஓட்டையை போட்டால எனக்கு ஓட்டரியில ஒரு எதிரியா என் வாழ்க்கையை கெடுத்துட்டாலையா அச்சோ அத்த ராத்திரில அவ்வையார் மாதிரி புலம்ப விட்டானே அது கதவு தட்டுறது வெறுப்பாவுது யாரு யாரு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ பருத்துதான என்ன செய்வது தெரியாது போயிரு மரியாதையா மூக்குல மிளகா தூள் வைப்பேன் மூக்குல மிளகா தூள் வைக்காத மூக்கு இப்படியே போட்டு துணி நான் செத்து போயிடுறேன் செத்து போனா உங்களுக்கு நிம்மதி தானே வாங்கிட்டுறியா நீ அப்புறம் நீ பண்ண வேலைக்கு விஷத்தை தான் குடிக்கணும் அப்புறம் நான் வந்து இதையா குடிக்க முடியும் மாலை போட்டு தாலி கட்டிக்கு வருவேன் இந்த பிராங்க் நான் நம்புறேன் கேன போயிடலாம் நான் இங்க பாரு கிட்ட வந்து பயமுத்த வேலை வச்சுக்கிட்டா அவள் தான் புகை கூண்ட மூக்கா இல்லடா ஒரு இங்க பாரு நான் இலையில இப்போ பாய் எடுத்துட்டு வர மறுத்து இலையில பறத்து கிடைக்க என்னை வந்து திருப்பி என்ன டென்ஷன் படுத்தாத போயிரு மரியாதையை உனக்கு சொல்லிட்டாமா ஏ பண்றாங்களாம் காஞ்சனா தெரியல ஐயோ பைத்திய பைத்தான இவன் என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடா விட்டுடா விட்டுடா எங்க எதுக்கு நான் வர முடியாது நான் வர முடியாது தேவையில்லாத வேலை பண்ணாதான் வேற விளக்கலையா நீ நாத்த முடிச்ச கருப்போம் ஏன்டா இப்படி பண்ற நீனு எதுக்கு ஆய் போற மாதிரி உட்கார்ந்துருக்க நல்லா உட்கார்றா ஆமா என்னடா இப்ப உனக்கு பிரச்சனை நான் தான் வரலன்னு தெரியல போயிரு இவன் மேல ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா
பைத்தியக்காரன் நீனே, உண்மையை சொல்லு. ஏடா என்னடா பண்ணியில இது, என்னடா ஏண்டா என் பண்ணியில போட்டு திரியிறியே, எலும்பு தோலா இருந்துட்டு இதுக்கு போடாம இருக்கலாமடா. எங்கேடா வர சொல்ற? எதுக்குடா இப்ப நின்று நின்று உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிற? ஏன்டா இப்படி பண்றே? உன் தொல்லை தாங்க மாதிரி நான் மேல வந்துட்டேன். வாயில போ. வெள்ள பாத்ரூம் இருக்குடா, போய் தொழடா. எங்கே வர சொல்ற? இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஓ தெரி, உன்னை நான் அவள் தான் உன்னை கொண்டு வரேன். நான் பாட்டுக்கு வேலையில தூங்கிட்டு இருக்கேன். ஏன் உண்டு என் வேலை உண்டு, நீ போயிரு. அவள் தான் நான், என்னை டென்ஷன் படுத்தாத. ஆமா, இங்க பாரு, இப்பெல்லாம் வர ஆரம்பிக்காத, எனக்கு பயமா இருக்கு. நீ போயிரு மரியாதையா. யாரா பாய்? என்னடா நீ உளர்ற? ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நீ கீழே அடிச்சது பத்தாவது, இப்ப மேல வந்து அடிக்க ஆரம்பிக்கிறியா? வாடா வாடா. இங்க பாரு, உனக்கு அவள் தான் மரியாதை, என்னை பேச வைக்காத. நான் யாருன்னு தெரியாதா உனக்கு? நான் வந்துச்சு நிச்சயம். என்ன வந்துடுச்சுன்னா? சாவே அடிச்சிருவேன். இங்க பாரு, நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நான் ஊதி விட்டுருவேன், பறந்து வழின்னு. நான் ஊதி விடுவேன், காலு விடுவேன். அப்படியே காலை அனுப்பி விடுறா, கொஞ்சம் நல்லா அனுப்பி விடுறாவா? கஷ்டப்பட்டு நல்லதான் நடக்கும். இத போட்டதுக்கு அப்புறம் தான் சனிய நீ எல்லாம் வந்து என் உயிரை எடுக்கிற. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. கடவுள, என் வாழ்க்கை நாசமா போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. குடும்பத்தை பிரிச்சு உள்ளடா, ரெண்டு பேரும் சேர்த்து. நீ என்ன நல்ல வாயில ஒருத்தர் இருக்கு, மாமா வேலையை பார்க்க வந்திருக்கேன். இங்க ஏற்கனவே நாங்க சேர்ந்துதானடா இருக்கோம். நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கலாம்டா. விட்டுக்கடா விட்டுக்கடா. தெரிஞ்சிருக்கும். எங்கே போகலாண்டா? என்னடா உன் பிரச்சனை? எதுக்குடா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற? என்ன உன் பிரச்சனை சொல்லு. எங்கேடா வர சொல்கிறேன்? என் பஸ்ஸு உட்காந்து பதில் சொல்கிறா. நான் தான் கீழே வரமாட்டேன்ட்டு. அப்போ எதுக்கு என்னை கூப்பிடுற? நீங்கள் கொஞ்சம் உன்னை போட்டு விட்டா சேர்த்து விட்டாண்டா வர வாடா. இங்கே பாரு, மாலையை விட்டு கஷ்டப்பட்டு வாங்கின மாலை என்னை வந்து நீ திருப்பி என்னை டென்ஷன் ஆக்காத. நான் அவள் தான் சொல்லிட்டேம்மா. எவ்வளோடா மாலை? மாலை 4000 ரூபா தரியா? வச்சுக்கிறியா? இந்த மாலை போட்டு நீயாவது நல்லாடுறா. தரா. இந்த காலத்தில் கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷெல்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீது. 4000 ரூபா காஸ்டாடா. கருங்காலி மாலையா? ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பாரு. இது 1500 ரூபாடா மாலை. யாரா உனக்கு சொல்றது? 1500 ரூபாயா? 4000 ரூபா தான் சொல்லி என்கிட்ட காசு வாங்கி வாங்கி கொடுத்தா. உன்னை ஏமாத்துறாங்க. அது ஏமாத்திட்டாங்க. பணக்காரன் நினைச்சு தான் உன்னை ஏமாத்துறாங்கடா. இன்ஜெக்ஷன் கையில் போட முடியாது, மருந்து உடச்சு வாயில் ஊத்திக்க. இங்க பாரு, போன உடனே முடிய வெட்டிடு. பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு.
டெய்லி ஒரு நியூரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. ஓ பார்த்து எலும்பு எலும்பெல்லாம் கொட்டிட போறா, ஏன்டா இப்படி பண்ற? ஓ முடிய பாரு பாவம், முடி வெட்ட காசு இல்லையா? கேட்டினா ஒரு இந்த நேரத்துல தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்திகளுக்கு பலம் அதிகமாகும். போடுறா போடுறா மாலைய போடுறா, போடுறா போடுறா. என்னடா சாப்பிட்ட? எங்க சாப்பிட விட்டீங்க? பசி தாங்க முடியல. சேர்த்துடுற வாடா. ஏந்திரே, இந்த பாரு நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ சொல்லி போய் சொல்லாத, எனக்கு அவள் தான் அம்மா. உடச்சிரு, ஹவுஸ் ஓனர் கத்துவாங்க. ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனரே பயப்பட விடுவேன் தெரியுமா? ஆமா ஆமா. சரி, இது என்ன, இது காட்டு கீழே தாடிடா. ஏன்டா வயித்துல அடிக்கறா, வலிக்குது. ஏன்டா 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 போடா நீ பண்ணி நீ சேத்துறோம். நீ போடா, இங்க நான் நம்ப மாட்டேன். நான் என்ன, நீ ஏமாத்துற? இங்க பாரு, நான் வர மாட்டேனா? நான் வர மாட்டேன், நான் வரவே மாட்டேனா? இங்க தான் இருப்பேன். நான் வரவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன். ஏய் வர மாட்டேன், நான் வர மாட்டேடா, நான் வர மாட்டேடா, வர மாட்டேடா. நம்மளுக்கு